எல்லோருக்கும் வணக்கம். நான் 20 டிசம்பர் 2019லேருந்து 24 டிசம்பர் 2019 வரைக்கும் மலேசியாவில் நடந்த இன்டர்நேஷ்னல் தமிழ் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, தமிழ் பன்னாட்டு ஆன்மீக மாநாடு கலந்துக்கிறதுக்காக போயிருந்தேன். 22 டிசம்பர், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலம்பரம் 10:30 மணிக்கு எனக்கு வழிபாடு வர்ஷிப் என்ற தலைப்பில் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் உபத்தலைப்பாக நான் எடுத்துக்கிட்டது வந்தது அன்லீஷிங் தி மித் ஆஃப் டிவோஷன், பக்தியில் உள்ள கட்டுக்கதைகளை விளக்குதல். அந்த சப்ஜெக்டில் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே என்ன பேசுனேன்றதான் இந்த யூடியூப் வீடியோ. நான் அந்த தலைப்பையே ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். எப்படின்னா, பக்தி யாருக்கு தேவை, ஏன் தேவை, பக்தி யாருக்கு தேவையில்லை, ஏன் தேவையில்லை. இன்னைக்கு வீடியோவில் பார்ட் 1 பேரில் பக்தி யாருக்கு தேவை அதை மட்டும் பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் யாருக்கு தேவையில்லை அப்படின்றத பார்ப்போம். பக்தி பல விஷயங்களுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ மக்கள் தவறு செய்யாமல் இருப்பதற்கு பக்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா பக்தியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காளி தேவியோட உருவம் காமிச்சிருப்பாங்க. அந்த தேவி பார்த்தாவே நமக்கு பயம் வரும். என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்கன்னா, நீ தப்பு பண்ணால் கண்ணை கொடுத்துட்டு எடுத்துருவாங்க, திருநா கையை வெட்டிடுவாங்க, இது காளி தேவி பண்ணுவாங்கன்னு பக்தியில் அந்த மாதிரிலாம் சொல்லி பெரியவங்க பயப்படுத்தியிருக்காங்க. கருட புராணம் அப்படின்னு எழுதியிருக்காங்க, இந்த பாவம் பண்ணால் இப்படிலாம் அனுபவிப்ப, எண்ணெய் சட்டியில் போடு, இப்படி நிறைய சொன்னதுனால நம்ம தவறுகள் குறைச்சிட்டோம். இன்னைக்கு இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டில் 1000கணக்கான கேசஸ் பெண்டிங், ஓகேவா. ஆனால் இந்த பக்தி மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தவறுகள் நடந்திருக்கும். ஸோ மனிதர்கள் தவறு செய்யறதுல இருந்து விளக்குறதுல பக்தி தன்னோட பங்கை ஆற்றியிருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி இருந்தும் நிறைய தவறுகள் ஏன் நடக்குது? அதுக்கு ஒரு கதை சொல்கிறேனே. ஒரு யூகேஜியில் கிளாஸ் நடக்குது, எல்கேஜி யூகேஜி சொல்கிறான் இல்லையா. அவங்க மிஸ்ஸு சொல்கிறாங்க, எனக்கு சின்ன வேலை இருக்குது, நான் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போகிறேன், ஒரு 10-20 நிமிஷம் அவன் வர்றதுக்கு, அது வரைக்கும் நீங்கள் பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கணும், அமைதியாக காக்கணுன்றான். ஒரு சின்ன குழந்தை எழுந்து கேட்குது, மிஸ், நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா நாங்கள் இங்கே சத்தம் போட்டால் யார் கண்டுபிடிப்பா அப்படின்னு கேட்குறேன். அப்போ மிஸ் சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வாட்ச் பண்ணுவார், யார் பேசுனாங்க எனக்கு வந்தவொடனே சொல்லிவிடுவாங்க. யூகேஜி குழந்தைங்கள நம்பிடுவாங்கல்ல, மிஸ்ஸு கிளம்பி போயிட்டாங்க. அப்போது ஒரு பையன் சொல்கிறான் வேற ஒரு பையன்கிட்ட, டேய் வாடா, நம்ம ரெண்டு பேரும் கிரவுண்டில் போய் விளாட்லாம் அப்படின்னு. ஐயோ, நான் வரமாட்டேன், ஏண்டா வரமாட்டேன், கடவுள் பார்த்துட்டே இருக்காரு. நீ முட்டாள்ரா, கடவுள் எங்கே பார்க்குறாரு, கிளாஸ் ரூமில் தான் வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க மிஸ்ஸு, நம்ம பிளே கிரவுண்டில் தான் விளாட போகிறோம். இந்த மாதிரி அறிவு ஜீவிகள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறுகள் செய்கிறாங்க. புரிதுங்களா? இது புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இறைவன் தண்டனை கொடுக்குறாருலாம் கிடையாது. இவர் இறைவன் வந்து சொல்ல, ஆத்மாவின் தந்தை பரமாத்மா, அவர் பேர் சிவன், அவரை தான் உலகம் அல்லா ஜொஹவ காடுன்னு சொல்லுது. அவர் அன்பே சிவம், அவர் யாரும் துக்கத்துக்கு தரது கிடையாது. இப்போ துக்கம் தரது யாருன்னா, ட்ராமா வந்து நீங்கள் நல்லது பண்ணால் நல்லது பண்ணுற மாதிரியும், தப்பு பண்ணால் துக்கம் தர மாதிரியும் ட்ராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு கருத்தா, பக்தி தேவைன்றதுக்கு. ரெண்டாவது, பக்தி என்ன சொல்லி கொடுத்துருங்கன்னா, நிறைய தான தர்மம் பண்ணுங்க. இந்த தான தர்மம் பண்ணும்போது உங்களுக்கு புண்ணிய கணக்கு கூடும், புண்ணிய கணக்கு கூடிச்சுன்னா நீங்கள் அடுத்த பிறவியில் இந்த பிறவியில் நல்லா வாழ்வீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒருவேளை உணவு கூட இல்லாத காலகட்டங்களில் இந்த நல் மனசு இருக்குது பார்த்திங்களா, எனக்கு சாப்பாடு போடணும், சாப்பாடு போடணுன்னு. இப்போ பாருங்களா, பாரதத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது, அங்கே மதியானம் வந்து உணவு தந்துட்டுருக்காங்க. எனக்கு மேங்களூரில் தர்மஸ்தலான ஒரு இடம் இருக்குது, காலம்பரம் மத்தியானம் சாயந்தரம் யார் வந்தாலும் சரி 1000கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்க கோயிலே தராங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, வறுமை நீக்கப்படுது ஒரு சைடில், ஒரு சைடில் மக்கள் தவறான பாதிக்கு போகிறது நிற்குது. இதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு நபர் ஹோட்டல் நடத்திட்டுருக்காரு, அந்த ஹோட்டல் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க, ரெகுலராக சாப்பிட்றவரும் அங்கே சாப்பிட்டுட்டுருக்காரு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 15 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்து ஒரு 10 இட்லி தாங்க அப்படின்னு கேட்குறா, இட்லி வாங்கிக்கிறா, அம்மா தான் கேட்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுக்காம வாங்கிட்டு போகிறான். இதை ரெகுலராக சாப்பிட்றவரு ஒருத்தர் பார்க்குறாரு, சரி சொந்தக்காரர் இருப்பா போல விட்டுறாரு. இந்த பொண்ணு ஒரு தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் வந்து இந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கான், இவரும் கொடுத்துட்டே இருக்காரு முதலாளி. அப்போது இந்த சாப்பிட வந்தவர் கேட்குறேன், நான் ரெகுலராக பார்க்குறேன், நீங்கள் அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களே, நாங்களாம் காசு கொடுத்தா சாப்பிட்றோம். அப்போது அந்த நடத்துகிறவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணோட அம்மை தான் கூலி வேலை பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை.
அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் வீட்டில் படுத்தபடியாக இருக்காங்க. அதனால இந்த நேரம் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அந்த டைம் நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த டைம் நான் ஹெல்ப் பண்ணலைன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தை ஸ்கூலை விட்டு வேலைக்கு போக வேண்டிய சைல்டு லேபர் போக வேண்டிய நிலைமை வந்துடும். அவங்க தாய் தப்பான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கணுன்னா ஒரு ஒரு மாதமோ பத்து ரெண்டு மாதமோ மூணு மாதம் கூட உணவு கொடுத்தாலும் இந்த மாதிரி சரியானதுக்கப்புறம் வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் என் கடன் அடைப்பாங்க. இது என் கடமைப்பட்டது, அதனால நான் செய்கிறேன் அப்படின்றேன். ஸோ இந்த மாதிரி தர்மம் அதை நிறைய கற்றுக் கொடுக்குது தான தர்மம் செய்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த பக்தி என்ன சொல்லி கொடுக்குதுன்னா விகாரங்கள்னு ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேவா? அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ராஜயோகத்தில் என்ன சொன்னால் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை இதை ஜெயிக்கணும்ன்றது. ராமாயணம் இந்த காமத்தை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராவணன் இறந்து போயிடுறான் போரில். ஒரு மாலை சமயம் ராமன் லக்ஷ்மணன் அப்புறம் சுக்ரீவன் ஹனுமான் இப்போ விபீஷணன் தான் அடுத்த ராஜாவை ஆக்கணும்னு சொல்லி அந்த வட்டமேசை மாறாடு மாதிரி அங்கேயே போர்க்காலத்தில் உட்காந்துருக்காங்க. மாலை நேரம்ன்றதை வெயில் அடிக்கிறதுனால எல்லாரோட நிழல் இந்த பக்கம் விழுந்திருக்கு. இந்த செய்தி ராவணனோட ஒய்ஃபுக்கு போகுது, என்னென்ன ராவணன் கொல்லப்படுறான். அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன தோணுதுன்னா என் கணவர் வந்து பயங்கர பராக்கிரமசாலி, பயங்கர சக்திசாலி, அப்படிப்பட்டவரை வீழ்த்துறதுக்கு பூமியில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. அந்த ராமன்கிட்ட அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது? இந்த மாதிரி ராமனை பார்த்ததே கிடையாது. அப்போ ராமனை பார்க்கணும், அவரோட குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முதல் முறையாக அந்த போர் நடந்த இடத்துக்கே வராங்க. எங்கே பார்த்தாலும் டெட் பாடி. இப்போ ராமன் இந்த பாருங்களேன் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி அந்த அம்மா நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த வெயில் அடிக்கும்போது ராமனோட நிழல் இப்படி விழுது, அந்த அம்மாவோட நிழல் இப்படி நடந்து வந்துட்டுருக்கு இப்படி பக்கத்தில் வருது. இவர் திரும்பியெல்லாம் பார்க்கல ராமன். ராமன் வந்து அந்த நிழல் வர்ற இதை வச்சே வர்றது ஒரு லேடின்னு புரிஞ்சுக்கிறார். ஓகேவா? அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிழல் டச் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே நிற்கிறாங்க. இதில் யார் ராமன்னு யூகிக்கிறாங்க. ஓகேவா? இந்த அடுத்த ஒரு ஸ்டெப்பு இவங்க எடுத்து வச்சாங்கன்னா இந்த அம்மாவோட நிழல் ராமனோட நிழல் மேலே டச் ஆகும். அப்போது ராமன் என்ன பண்ணுறான்னா எழுந்து இப்படி உட்காறான். அதாவது இனி ஒரு ஸ்டெப்பு வச்சா இவரோட நிழல் விழாத மாதிரி, இந்த அம்மாவோட நிழல் அவரோட நிழல் மேலே விழாத மாதிரி எழுந்து இப்படி உட்காந்துக்கிறாங்க. அந்த அம்மா இந்த காட்சியை பார்க்குறாங்க, அபோட் டர்ன் பண்ணுறாங்க, அப்படி திரும்பி நடந்து போயிட்டுருக்காங்க. ராமன் வந்து திரும்பியை பார்க்காம யாரோ வந்தாங்க, எதுக்கோ வந்தாங்க, அப்படியே திரும்பி போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னு தெரியலனால லக்ஷ்மணன் கிட்டே யாரோ வராங்க பாரு என்னன்னு போய் கேட்டுவான்னு அனுப்புறாரு. அப்போ லக்ஷ்மணன் போகிறாரு, வணங்கி கேட்குறாரு நீங்கள் யாருன்னு. அப்போ அவங்க சொல்ல நான் தான் ராவணனோட ஒய்ஃபு, எதுக்கு வந்தீங்கன்னா ராமனை பார்க்க வந்தேன். அப்போ லக்ஷ்மணர் சொன்னால் அண்ணா அங்கே தான் இருக்கார், வாங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பேசுங்க அப்படின்னு. நான் வந்தேன், என் மனசில் ஒரு சந்தேகம் இருந்தது, அந்த சந்தேகம் தீர்ந்துச்சு, அதனால் நான் கிளம்புறேன். அந்த மாதிரி சந்தேகம் தீர்ந்து உங்களுக்கு தீர்ந்துச்சா? இதில் ஒரே லைனில் என்ன புரியுதுன்னா கம்பராமன் என்ன சொல்கிறாருன்னா ராவணன் அடுத்தவன் மனைவி தூக்கிட்டு போயிட்டான். ராமன் எப்படி வாழ்ந்தாருன்னா அடுத்தவருடைய மனைவியோட நிழல் கூட தன் மேலே விழாத மாதிரி வாழ்ந்திருக்கிறார். ஏகபத்திரி விரதனாக வாழ்ந்திருக்கிறார், மரியாதை புருஷோத்தமாக வாழ்ந்திருக்கிறார். இதை விட பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயுமே வாய்ப்பு இருக்காது. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரக்கு மாளிகை கட்டியிருப்பாங்க. அந்த டைம் வந்து துரியோதனை நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்த அந்த அது ஆர்கிடெக்சரோட அடுத்த லெவல். ஒரு இடத்துல குளம் மாதிரி இருக்கும், தண்ணி கால் வச்சா விழுந்துருமோன்னு நினைவோம், பார்த்து அது ஒன்றுமே இருக்காது, நல்லா நடக்கிற இடமா இருக்கும். ஒரு இடம் நடக்கிற மாதிரி இருக்கும், அது குளமாக இருக்கும், அந்த குளத்தில் துரியோதனை விழுந்துருவான். இதை பார்த்த திரௌபதி சிரிச்சுக்கிட்டு குருடனோட பையன் குருடன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் வடக்கம் வேணுன்றது அந்த இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் மகாபாரத யுத்தத்துக்கே முக்கியமான காரணம், அந்த சம்பவம் தான். துரியோதனனை பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், பேராசை, எல்லாம் தனக்கு தான் வேணும். கிருஷ்ணர் வந்து தூது வரும்போது என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு அஞ்சு கிராமமாவது கொடு, கடைசி அஞ்சு வீடாவது கூடுன்னா எதுவுமே கொடுக்க மாட்டேன், எல்லாம் எனக்கு தான் வேணும், எல்லாம் எனக்கு தான் வேணும். அப்படிப்பட்ட பேராசை. பேராசை என்ன பண்ணிச்சு, திரோதனை அழிச்சிச்சு. ஸோ இந்த விகாரங்களை ஜெயிக்கிறதுக்கு பக்தியில் சொன்ன கதைகள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காங்க நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. சரியா? அப்போது இந்த காரணங்களுக்கு இந்த மாதிரி 10-15 காரணங்கள் சொல்லலாம். நம்ம கொடுக்கப்பட்ட டைமில் நம்ம 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். பக்தி ஏன் தேவைன்னு, பக்தி யாருக்கு தேவையில்லை, ஏன் தேவையில்லைன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.